இன்னைக்கு நான் உங்களுக்கு வத்த குழம்பு பொடி பண்ணி காமிக்க போறேன். வத்த குழம்பு பொடி பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். தனியா கொத்தமல்லி விதை 1 கப்பு, மிளகா வத்தல் 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு மிளகு, 1/2 கப்பு சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு. எல்லாத்தையும் ஒன்னொன்னா தனித்தனியா வறுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வாண்டிலி அடுப்புல வச்சுட்டு 1 கப்பு தனியா கொத்தமல்லி விதைய நல்லா சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கொத்தமல்லி விதைய நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 கப்பு துவரம்பருப்பு, அதையும் நல்லா சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு வறுத்தாச்சு, இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப்பு கடலைப்பருப்பு, அதையும் நல்லா சூடு வர வரைக்கும் வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு வறுத்தாச்சு, இதையும் ஆற வச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட வறுத்துக்கணும் எல்லாத்தையும் விட. அப்போ தான் குழம்பு கொழகொழப்பு இல்லாமல் இருக்கும், அட் த சேம் டைம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வறுக்கட்டும் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு, இதையும் ஆற வச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகு 1/2 கப்பு, அதையும் வறுத்துக்கலாம். சூடு வர வரைக்கும் வறுத்தா போதும். மிளகு வறுத்தாச்சு, இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப்பு சீரகம். சீரகம் அந்த சட்டியோட சூட்டில் லைட்டாக 2 திருப்பினா போதும், ரொம்ப வறுக்க தேவை கிடையாது. சாம்பார் பொடிக்கு உளுத்தம்பருப்பும் சீரகமும் கிடையாது, பட் வத்தக்குழம்பு பொடிக்கு இது ரெண்டும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சீரகம் வறுத்தாச்சு, அதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா வறுத்தாச்சு, அதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கடுகு. கடுகு அடுப்பில் போட்டோடனே அந்த சட்டியோட சூட்டுக்கு படப்படன்னு புரியுது பாருங்கள், இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு 1 கப்பு மிளகாய் வத்தல், அதையும் வறுத்து ஆற வச்சு வச்சுக்கணும். மிளகாய் வத்தல் வறுத்தாச்சு, எல்லாமே வறுத்து வச்சாச்சு. இதெல்லாம் நல்லா ஆறின உடனே மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிக்கணும். கப்பி இருந்தால் சலிச்சுட்டு எகெயின் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். வத்தக்குழம்பு பொடி ரெடி. வத்தக்குழம்பு பொடியை வச்சு உங்களுக்கு ஒரு வத்தக்குழம்பு பண்ணி காமிக்கிறேன். வத்தக்குழம்பு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுக்கணும். 2 ஸ்பூன் வத்தக்குழம்பு பொடி, 1 கரண்டி நல்லெண்ணெய், தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, பெருங்காயம், மணத்தக்காளி வத்தல், கருகப்பிலை, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, புளி 2 டம்ளர் ஆறளவு கரைச்சி வச்சுக்கணும். வாண்டிலி அடுப்பில் வச்சுக்கணும். புளி கரண்டி நல்லெண்ணெய், நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் வத்தக்குழம்பு. கடுகு போட்டுக்கணும், கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு, மணத்தக்காளி வத்தல் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கணும், கட்டி பெருங்காயம் இல்லாட்டி தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். கருகப்பிலை போட்டுக்கணும், மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். வத்தக்குழம்பு பொடி 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கணும். அதையும் எண்ணெயில் வறுத்துக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். 2 டம்ளர் ஆறளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவு குழம்பு கொதிக்கணும். சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல் போட்டு வத்தக்குழம்பு பண்ணலாம். வெங்காயம் பூண்டு போட்டு வெங்காயம் பூண்டு வத்தக்குழம்பு பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு, நம்மளுடைய வத்தக்குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.